வணக்கம். சோவின் வசாமாசா, ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரணமான அனுபவங்கள், தொகுப்பு 1, அத்தியாயம் 32, தோளுக்கு பின்னால் கரடியின் மூச்சு. தன் மீதும் தன் உழைப்பு மீதும் நம்பிக்கை வைத்திருந்த பலர் எத்தனையோ உயரங்களை தொட்டிருக்கிறார்கள். அப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த அதிசயித்த மனிதர்களில் ஒருவர் மெரிலாண்ட் சுப்பிரமணியம். அப்போது அவருக்கு 18 வயது. வீட்டில் ஏழ்மையான நிலைமை. SSLC படிப்பு உதவவில்லை. பிழைப்புக்கு சரியான வழி எதுவும் தெரியவில்லை. தானாகவே ஒரு வேலையை உருவாக்கி கொண்டார். கையில் கொஞ்சம் பணத்தை வைத்து ஒரு கேனில் பெட்ரோலை வாங்கி கொண்டு நேரே மெயின் ரோட்டில் போய் நின்று கொண்டார். பெட்ரோல் தீர்ந்து போய் அருகில் பெட்ரோல் பங்க் இல்லாத இடத்தில் ஏதாவது வாகனம் வந்தால் கைவசம் இருக்கும் பெட்ரோலை சற்று கூடுதலான விலைக்கு விற்க முடியும். இப்படி ரோட்டோரத்தில் பெட்ரோல் விற்பது, பஞ்சரான வாகனங்களுக்கு டயர் மாற்றி பஞ்சர் போடுவது என்று போய்கொண்டிருந்தது காலம். ஒரு நாள் ரோட்டோரம் பெட்ரோல் கேனுடன் சுப்பிரமணியம் நிற்கும்போது அருகில் வந்து நின்றது ஒரு கார். உள்ளே ஒரு வெள்ளைக்காரர், இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கா? இல்லை, ஆனால் பெட்ரோல் எங்கிட்ட இருக்கு, நான் தரேன். டயரில் காத்தும் கம்மியாக இருக்கு, வேறு டயரை மாற்ற முடியுமா? மாற்றி தரேன் சார். சட்டென்று ஸ்டெப்னி டயரை மாற்றி பெட்ரோலை நிரப்பி பரபரவென்று வேலையை முடித்த இளைஞனான சுப்பிரமணியத்திடம் இருந்த சுறுசுறுப்பும் வேகமும் வெள்ளைக்காரருக்கு பிடித்துவிட்டது. அவரை பற்றி விசாரித்திருக்கிறார். இங்கே டயர் கம்பெனி எங்கே இருக்கு? அதுக்கு திருவனந்தபுரத்துக்கு போகணும். நான் டன்லப்போட ஜெனரல் மேனேஜர். இங்கே எங்களோட டயர்களை விற்க நல்ல ஏஜெண்ட்டை நியமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ உனக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனியை சொல்லு. பெரிய கம்பெனிகள் எல்லாம் திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் டயர்களை விற்று தரேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். உன்னால் என்ன முடியும்? உனக்கு கடை ஏதாவது இருக்கா? வியப்புடன் கேட்டார் வெள்ளைக்காரர். சுப்பிரமணியம் சட்டென்று சொன்னார், எனக்கு சொந்தமாக கடை எதுவும் இல்லை, ஆனாலும் என்னால் டயர்களை விற்க முடியும், கொடுத்து பாருங்க. நீ சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை வரலை. முதல்ல 2 டயர்களை ஒரு சாம்பிளுக்கு அனுப்புகிறேன். அதை எத்தனை நாட்களில் விற்கிறேன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு முடிவு பண்ணுறேன். சொல்லிவிட்டு சுப்பிரமணியத்தின் முகவரியை வாங்கி கொண்டு போய்விட்டார் அந்த வெள்ளைக்காரர். அவர் சொன்னபடியே முதலில் 2 டயர்கள் சுப்பிரமணிய முகவரிக்கு வந்து சேர்ந்து விட்டன. ஒரே நாளில் 2 டயர்களையும் விற்று பணத்தை வெள்ளைக்காரருக்கு அனுப்பிவிட்டார் சுப்பிரமணியம். அந்த சுறுசுறுப்பு வெள்ளைக்காரரை கவர்ந்து விட்டது. உடனே சென்னைக்கு வர சொன்னார். உன்னையே எங்கள் கம்பெனி ஏஜெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன். ஏஜெண்டாகிவிட்டார் சுப்பிரமணியம். திருவனந்தபுரத்தில் சின்ன இடத்தில் துவக்கி கடும் உழைப்பால் அந்த கம்பெனியை வளர்த்து முன்னுக்கு வந்து மெரிலாண்டு என்கிற சினிமா ஸ்டுடியோவை கட்டினார். திருவனந்தபுரத்துக்கு 2 முறை மேயராகவும் இருந்தார். நிறைய படங்களை தயாரித்தார், இயக்கினார். 60 படங்கள் வரை தயாரித்த அவருக்கு தமிழ் மலையாளம் 2 மொழிகளும் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட அவருடைய ஒரு படத்தில் நான் நடிக்க போன போதுதான் தான் முன்னுக்கு வந்த கதையை என்னிடம் சொன்னார். என்னை அவருக்கு பிடித்து போய்விட்டது. சினிமா டெக்னிக் சமாச்சாரங்கள் எதுவும் தெரியாமல் அவர் தயாரித்த முதல் படமே ஹிட். அடுத்தடுத்து மலையாளம், தமிழ், ஹிந்தி என்று 3 மொழிகளிலும் படத்தை தயாரித்தார். ஒரு தடவை அவருடைய ஒரு படத்தில் நான் நடித்து கொண்டிருந்தேன். என்னச்சோ, ரொம்ப வெக்கையா இல்லை? ஆமாம் சார், வெக்கையாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல் லைட்டுக்கு முன்னால் நிற்கிறீங்க என்றவர் கேமராமேனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, இந்த ஷார்ட்டை ஷோ இல்லாமலேயே எடுத்துடு என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்து கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார். சார், இந்த ஷார்ட்டில் நான் இருக்கணும் சார். என்ன ஷோ, பெரிய நடிகனாக்கும், ஷோ இல்லைன்னா படம் ஓடாதா? ஷோ நமக்கு வேண்டியவனாக்கும், அதனால் என் படத்தில் இருக்கான். அவரே இப்படி பேசும்போது நான் என்ன சொல்வது? சரிங்க சார், உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டேன். இதுதான் அவருடைய சுபாவம், எதற்கும் அலட்டிக்கொள்வது கிடையாது. ஒரு சமயம் அவருடன் ஒரு காட்டில் படப்பிடிப்பு. அப்போது நக்சலைட்களின் பயமுறுத்தல் இருந்த நேரம். ஆனால் அவர்களுக்கு கூட அவர் மீது ஒரு மரியாதை இருந்தது. எந்த தொந்தரவும் அவருக்கு கொடுக்கவில்லை. 4 முழ வேஷ்டி, மேலே ஒரு பனியன், தோளில் ஒரு துண்டு, இப்படித்தான் இருப்பார் சுப்பிரமணியம். ஒருமுறை அவருடன் படப்பிடிப்பு. எனக்கோ அவசரமாக சென்னைக்கு போக வேண்டியிருந்தது. சுப்பிரமணியமோ லேட் பண்ணி கொண்டிருந்தார். சீக்கிரம் அனுப்புங்க என்று எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்காததால் எனக்கு கோபம் வந்துவிட்டது. சார், சென்னையில் எனக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு, நான் போயாகணும், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே என்று கேட்டேன். உனக்காக ஃப்ளைட் நிற்குமாக்கும், பதறாத என்று சொன்னார் சுப்பிரமணியம். நான் விளையாட்டாக சொல்கிறார் என்று திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்தால் அங்கே ஃப்ளைட் எனக்காக நிறுத்தப்பட்டிருந்தது. இவர் சொல்லியிருந்தார் என்பதற்காக அந்த அளவுக்கு மரியாதை, அசந்து போனேன். ஐயப்பன் கோவிலுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு தர்மம் பண்ணியிருக்கிறார். நிறைய கட்டிடங்களை கட்டி பாதையும் அமைத்திருக்கிறார். அவருடைய கார் டிரைவர் மேல் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் அந்த டிரைவரை டிஸ்மிஸ் பண்ண மாட்டார், சத்தம் போட மாட்டார். உன்னுடைய கார் எனக்கு வேண்டாம் சொல்லிவிட்டு ரோட்டில் நடந்து போய் கொண்டே இருப்பார். அந்த டிரைவர் பின்னால் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு சாவகாசமாக காரில் ஏறுவார். கீழிருந்து மேலே வந்ததால் தான் பணக்காரனாகிவிட்டோம் என்கிற மமதை கொஞ்சமும் அவரிடம் கிடையாது.
என்னை பற்றி எதனாலோ தைரியசாலி என்று அவருக்கு ஒரு அபிப்பிராயம். ஒரு சமயம் அவருடன் ஒரு படப்பிடிப்பு. ஜெமினி கணேசன், விஜயபுரி ஆனந்தன் எல்லாம் கூட இருந்தார்கள். பக்கத்தில் ஒரு கரடி, அதுவும் படத்தில் வந்தாக வேண்டும். கயிற்றால் கட்டி போடப்பட்டிருந்த கரடி சுழன்று வட்டமடித்து கொண்டிருந்தது. கர்ரென்று கத்தி கொண்டிருந்தது. எல்லோருக்குமே பயம். அந்த கரடியை அழைத்து கொண்டு வந்த ட்ரெய்னரே கரடிக்கு அருகில் போக பயப்பட்டு கொண்டிருந்தான். கரடிக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை என்று அவன் சொன்னதும் சுற்றி இருந்த பலருக்கு இன்னும் பயம் கூடிவிட்டது. சுப்பிரமணியமோ சத்தம் போட ஆரம்பித்து விட்டார். நான் ஹீரோ ஹீரோயினுக்கு மூடு சரியில்லைன்னா ஷூட்டிங்கை மாற்ற மாட்டேன். உன் கரடிக்கு மூடு சரியில்லைங்கிறதுக்காக ஷூட்டிங்கை மாற்றுவேனா? போ, கரடியை சரி பண்ணு. ட்ரெய்னர் கரடிக்கு பக்கத்தில் போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தார். இருந்தும் கரடியை சரி பண்ண முடியவில்லை. உரிமிக்கொண்டே இருந்தது. சுப்பிரமணியம் சளைக்கவில்லை. ஆனந்தனை பார்த்து, என்ன ஆனந்தன், சீனுக்கு ரெடியா என்றதும் கரடி ரொம்ப உருமுது சார், இப்போ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஆனந்தன். அடுத்து ஜெமினியை கேட்க அவரும் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விட்டார். நேரே என்னிடம் வந்தார் சுப்பிரமணியம். சோ, வாக்கும் தைரியசாலி, அவன் சிங்கம் கரடி எதுக்கும் பயப்பட மாட்டான். வா சோ, உன்னோட கரடி வர்ற சீனை வச்சுக்கிறேன். எனக்கோ உடம்பெல்லாம் உதர ஆரம்பித்து விட்டது. அந்த ஷாட்டில் எனக்கு பின்னால் கரடி வர வேண்டும். ஒருவேளை முன்னால் வருகிற மாதிரி இருந்தாலாவது தப்பித்து ஓட வசதியாக இருக்கும். ஷாட் துவங்கிவிட்டது. கரடி நெருங்கி என்னிடம் வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய தோளில் தேனை தடவி விட்டார்கள். கரடி நெருங்கிவிட்டது. பின்னால் கரடியின் மூச்சு தோளில் பட்டது. மூடி ஏற்கனவே சரியில்லாமல் இருந்த கரடி என்ன நினைத்ததோ என் தோளில் தடவப்பட்டிருந்த தேனை நக்கிவிட்டு பின்னால் நகர்ந்து போய்விட்டது. அது பின்னால் போனதும் தானே எனக்கு உயிர் திரும்பியதை போல இருந்தது. சோவை பார்த்தீங்களா, எப்படி நடிச்சிருக்கான் பாருங்க. அவனாக்கும் தீரன், அவனாக்கும் மனுஷன் என்று அந்த ஷாட் முடிந்ததும் மற்றவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்து விட்டார் சுப்பிரமணியம். எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு தூரம் பயந்து நடுங்கினேன் என்று. ஏன் அன்னைக்கு அந்த கரடி அப்படி பண்ணியது என்று கேட்டால் ஏதோ என்னுடைய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்பேற்பட்ட சுப்பிரமணியத்தை லேசில் மறக்க முடியுமா? சோவின் ஒசாமா சாத்தியாயம் 33 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.